இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம் என்ன கூறுகிறது, வாட் இஸ் த பைபிள் சே என்ற ஒரு இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் சாட்சி, அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எது உண்மையான சாட்சி என்ற ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த ஒரு தலைப்பை எடுத்து தியானிப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் சாட்சி நேரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது டெஸ்டிமனி டைம் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். ஸோ அந்த ஒரு நேரத்தில் அந்த வாரத்தில் நிகழ்ந்த ஏதாவது முக்கியமான ஒரு காரியங்கள் ஜனங்கள் தனியாகவும் அதாவது குடும்பமாகவும் சேர்ந்து வந்து அவர்கள் வந்து டெஸ்டிமனி கொடுக்கிறார்கள். ஸோ இது போன்ற டெஸ்டிமனியை அவர்கள் தருகிறார்கள் என்றால், ஒரு நல்ல ஒரு இது வீடு வாங்குவதற்கு கடவுள் அற்புதமாக எங்களை வழிநடத்தினார் என்று குறிப்பிடுகிறார் ஒரு சகோதரர். இன்னொரு சகோதரர் வந்து என்னை வந்து அற்புத விதமாக நாங்கள் கார் வாங்கும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னொரு நபர் வந்து எங்களுக்கு இது வீசா கிடைத்து விட்டது, அதற்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்கிறார்கள். இது போன்ற அநேக விதமான இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜனங்கள் வந்து இந்த சாட்சிகள் சொல்வதை நான் பார்த்தேன். அவ்வாறு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, சரி இது போன்ற காரியங்கள், அதாவது வந்து வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இங்கே இது வெக்கேஷன் நல்லபடியாக சென்று திரும்பி வருவது, இன்னொருவருக்கு இது விசா கிடைப்பது, இன்னொருவருக்கு வேலை கிடைப்பது, இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இது மட்டும்தான் கிடைக்கிறதா, இல்லை கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்களுக்கும் இது போன்ற காரியங்கள் நிகழ்கிறதா என்று பார்க்கும் பொழுது, அதாவது எல்லாம் இது மனிதர்களிடையேயும் இது போன்ற காரியங்கள் நிகழ்கின்றன. கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அல்லாத குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கும் நடக்கின்றன. நாம் கொடுக்கின்ற இது போன்ற சாட்சிகளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு எல்லா விதத்திலேயும் அது மாமிஸ்திற்குரிய காரியத்தில் எல்லா விதத்திலேயும் ஒரு இது முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அவ்வாறு இல்லை. கிறிஸ்தவர்களை விட வேற்று மதத்தினரும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களும் கூட நம்மை விட அதிகமான ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் அவர்கள் முன்னேறியுள்ளார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களுக்கும் அதே கிடைக்கின்றது, நமக்கும் அதே கிடைக்கின்றது என்றால், கிறிஸ்தவர்களாக நமக்கு எது உண்மையான சாட்சி என்ற ஒரு எண்ணம் என்ற ஒரு கேள்வி என்னுடைய மனதிலே தோன்றியது. அதை குறித்து நான் தியானித்து நான் இது வேதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை அடியன் கற்றுக்கொண்டேன். ஸோ அந்த காரியத்தை அடியன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது உங்களுக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது வேதத்தில் சாட்சி, டெஸ்டிமனி ஆர் விட்னஸ் கொண்ட அர்த்தத்தை நாம் பார்த்தோமையானால், திஸ் ஆர் ப்ரூஃப் ப்ரொவைடட் பை தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ ஒரு நிகழ்வை கண்ணால் யார் பார்க்கிறாரோ அவர் கொடுப்பது தான் சாட்சி. இந்த வேதத்தில் சென்று சாட்சி என்ற ஒரு காரியத்தை குறித்து அடியன் தேடி பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 170 இடங்களில் ஒரு கிட்டத்தட்ட 170 வசனங்களில் இந்த ஒரு சாட்சி என்ற ஒரு ஒரு காரியம் வருகின்றது. குறிப்பாக யோவான் எழுதின நிருபத்திலே ஒரு கிட்டத்தட்ட 40-50 வசனங்களில் இந்த சாட்சி என்ற ஒரு காரியம் வருகிறது. இது எல்லா வசனங்களிலும் அடியன் சென்று பார்க்கும் பொழுது அதில் ஒரு இடத்திலேயும் கூட ஒரு உலகப்பிரகாரமான காரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டதாக இந்த வேதாகமத்தில் இல்லை. எல்லா இடங்களிலேயும் இது வரக்கூடிய சாட்சிகள் என்னவென்றால் ஆவிக்குரிய சாட்சிகள். அந்த ஆவிக்குரிய சாட்சிகள் என்னவென்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுத்த சாட்சி, ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்த சாட்சி, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் கொடுத்த சாட்சி. ஸோ இது போன்று பார்த்தோமேனால் எல்லோரும் கொடுக்கின்ற சாட்சியானது இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அதாவது ராஜ்யத்தை குறித்தும், சுவிசேஷத்தை குறித்தும் தான் எல்லோரும் சாட்சி கொடுத்துள்ளார்கள். அதே போன்று இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா உபதேசங்களிலும் முக்கிய பங்கு வகிப்பது என்னவென்றால் ஆவிக்குரிய காரியம்தான், அதாவது சபை, பரலோக ராஜ்யம். ஸோ இது போன்ற காரியங்களை குறித்தான் அவர் உபதேசம் செய்துள்ளார். மார்க் 5:19 வசனத்திலே மட்டும்தான் இயேசு ஒரு அநேக பிசாசுகள் பிடித்த ஒரு நபரை குணமாக்கி, நீ சென்று எல்லா ஜனங்களிடத்திலும் கர்த்தர் கொடுத்த அந்த சுகத்தை நீ எல்லாரிடமும் அறிவிக்கும்படி சொல்கிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்துள்ளார். அவர் செய்த காரியமானது சாதாரண ஒரு நபர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம். சுகத்தை நீ சென்று எல்லோரிடமும் அறிவி என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நமக்கு நடைபெறக்கூடிய இந்த வீடு வாங்குவது, கார் வாங்கி இருப்பது,
இன்னொரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணுவது, நமக்கு ஒரு வேலை கிடைப்பது, ஸோ இது போன்ற காரியங்கள் எல்லாம், அதாவது அற்புதம் கிடையாது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குற, அதாவது கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு கிருபை. இதை குறித்து நான் தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த இரண்டு வசனங்கள் எனக்கு அந்த ஒரு கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கூடிய ஒரு வசனமாக இருந்தன. அது மத்தேயு 5:45. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் அது மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் அவர் அவர்களுடைய அந்த கடின உழைப்புக்குண்டான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் வழங்கி கொண்டு தான் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. அனைத்து ஜனங்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி, அது கடவுளே இல்லை என்று சொல்ல நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நபர்கள். எனவே தேவன் அவர்களுக்கு இந்த உலகப்பிரகாரமான காரியத்துக்குண்டான தேவையை, அவர் அவர்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த அந்த பலனை அவர் எல்லோருக்கும் கொடுக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலம் உறுதியாகிறது. அது மத்தேயு 6:25. ஆகையால் நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனை பார்க்கலும் உடையை பார்க்கலும் சரீரமும் இது விசேஷத்தவையில் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அப்போ எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம், அதாவது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இந்த உலகப்பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இது எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த உலகப்பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நமக்கு அவசியம். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபத்திலே அவர் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் அவரிடத்தில் கேட்கும்படி அவர் நம்மளுக்கு போதித்திருக்கிறார். எனவே நாம் கேட்க வேண்டும் எல்லாவற்றையும், ஆனால் அதுவே நம்மளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜபத்தில் எது முக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியம் தான் முக்கிய இடம் பெற வேண்டும். ஸோ தேவனுடைய ராஜ்யம் என்றால் சபை, நீதி என்றால் அவருடைய கட்டளைகள். ஸோ அதுகளை நாம் அவற்றை நாம் நன்றாக கடைபிடித்தோம் என்றால் இது போன்ற காரியங்கள் நமக்கு வந்து சேரும் என்று அவர் குறிப்பிடுகிறார். உங்கள் சொத்துக்களை நீங்கள் வந்து இந்த பூமியில் சேர்த்து வைக்காதீர்கள், நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள் என்று குறிப்பிடுகிறார். சிவர் பல்வேறு வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எதுக்கு முக்கியத்துவம் நாமே தர சொல்கிறார் என்றால், ஆவிக்குரிய காரியத்திற்கு தான் நாம் தர வேண்டும் என்பதை தான் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஸோ இந்த சபையிலே நடைபெறக்கூடிய இந்த ஆராதனை நேரத்திலே நாம் ஏன் இந்த உலக பிரகாரமான இந்த சாட்சியை நாம் சொல்லக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதல் காரியம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியது போல் வேதாகமத்தில் இதை குறித்து எந்த இடத்திலேயும் குறிப்பிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவும் அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து அவர் சொல்லவில்லை. அப்போஸ்தலர்களும் அந்த உலக பிரகாரமான ஒரு சாட்சியை குறித்து அவர்கள் எந்த இடத்திலேயும் அவர்கள் குறிப்பிடவில்லை. எனவே அந்த வேதாகமத்தில் அதை பற்றி எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அந்த ஆராதனையிலே பாட்டு பாடினார்கள், நான் வந்து அதற்குண்டான வசனம் இருக்கின்றது, அது வேத வாசிப்பு இருந்தது, ஸோ அதற்குண்டான வசனம் இருக்கின்றது. காணிக்க செலுத்தினார்கள், அதற்கு அநேக இடங்களில் குறிப்புகள் இருக்கின்றன. அதே போன்று ராபோஜனத்தில் பங்கு பெற்றார்கள், என்ன பிரசங்கம் செய்தார்கள். இது போன்ற காரியங்கள் தான் இது வேதத்தில் குறிப்பிட்டுள்ளது தவிர, ஒரு இடத்திலேயும் எல்லோரும் சாட்சி சொன்னார்கள், எல்லோரும் அவர்கள் கிடைத்த அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக சாட்சி சொன்னார்கள் என்று எந்த இடத்திலேயும் இல்லை. எனவே நாம் அதை செய்வது சரியில்லை. அதே மாதிரி சபையில் பிரிவினை, விசுவாசிகளிடையே ஒரு போட்டி பொறாமை வருவதற்கு இந்த சாட்சிகள் ஒரு காரணமாக அமைகின்றன. ஏனென்றால் சபைக்கு வருபவர்கள் ஆவிக்குரிய காரியத்திலையும் சரி, அதாவது உலக பிரகாரமான காரியத்திலையும் சரி, எல்லோரும் சமமாக எப்போதும் இருப்பதில்லை. ஆவிக்குரிய ஒரு காரியத்தில் ஒரு சில விசுவாசிகள் நன்றாக விசுவாசத்தில் தேர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள், இந்த ஒரு சில சபையார்கள் அந்த விசுவாசத்தில் குன்றி இருப்பார்கள். அதே போன்று ஒரு சில சபையார்கள் பொருளாதாரத்தில் நன்றாக இருப்பார்கள், ஒரு சில சபையார்கள் பொருளாதாரத்தில் அது பின்தங்கி இருப்பார்கள். ஸோ இது போன்ற ஒரு கலப்படமான ஒரு எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்திலே நாம் சென்று இது போன்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வாறு சொல்லும் பொழுது, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஒரு நபர் நமக்கு இது மாதிரி தேவன் ஆசீர்வாதத்தை தரமாட்டேங்கிறாரே என்கின்ற ஒரு ஏக்கம் அவருடைய இது மனதிலே வரும். ஸோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே, மற்றவர்களுக்கு மட்டும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கின்றதே, தேவன் அப்போ வந்து இது பட்சபாதம் உள்ளவரா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அவர்களிடையே.
ஸோ தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது என்பது நாம் தேவனுக்கு நாம் செலுத்துகின்ற ஆவிக்குரிய பலிதான் ஆராதனை. அந்த அங்கே ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்குத்தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு உலகப்பிரகாரமான காரியத்துக்கோ, ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதைகளுக்கோ, இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்கோ அங்கே வந்து இடமில்லை. நீங்கள் ஆராதனைக்கு செல்லும் பொழுது, ஆராதனையில் நீங்கள் இருக்கும் பொழுது, முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் தேவனை நோக்கி ஆராதனை செய்ய வேண்டும். நீங்கள் தியானித்து ஜபம் செய்ய வேண்டும், பாட்டுகள் பாட வேண்டும், காணிக்க செலுத்த வேண்டும், ராபஜனத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். இதுக்குண்டான அந்த ஆராதனைக்குரிய அந்த ஒரு நேரத்திலே நாம் ஒவ்வொருவராக சென்று இந்த உலகப்பிரகாரமான காரியத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை அங்கே நாம் சென்று சொல்லிக்கொண்டிருந்தோம் என்றால், அங்கே அந்த ஆராதனை நோக்கமான அந்த ஆவிக்குரிய அந்த பலி என்னும் பலி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கத்திலிருந்து நாம் அது விலகிச் செல்லும்படி ஆகின்றது. நாம் சற்றே சிந்தித்து பார்த்தால், ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தரக்கூடிய இந்த உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களான உண்ண உணவு, உடுக்க உடை, அதாவது இருக்கு இருப்பிடம், இது போன்ற காரியங்கள், ஸோ அதற்காக நாம் டெய்லியும் நாம் அவருக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நன்றி உள்ளவர்களாக மட்டும், கடமைப்பட்டவர்களாக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர, நாம் இவ்வாறு உலகப்பிரகாரமான காரியங்களுக்காக நாம் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு 24 மணி நேரம் அந்த சாட்சி சொன்னாலும் நமக்கு பத்தாது. ஏனென்றால் தேவன் அந்தளவுக்கு நம்மளை ஆசீர்வதித்துள்ளார் இந்த உலகப்பிரகாரமான காரியத்தில். அப்பொழுது கிறிஸ்தவர்களாக நமக்கு எது உண்மையான சாட்சி என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சாட்சி என்னவென்று நாம் வேதத்தில் சென்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக எல்லா சீசர்களும் அநேக ஜனங்களும் அதை மறித்துள்ளார்கள். அது உண்மையான சாட்சி. அதே போன்று இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவரை நாம் நம்மில் பிரதிபலிப்பதே கிறிஸ்தவர்களாக நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான சாட்சி. மத்தேயு 5:13-16 வசனங்களில், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், இது வெளியிலே கொட்டப்படுவதற்கும் அது மனுஷனால் முக்கியப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. இது விளக்கை கொளுத்தி இது மரக்காலால் மூடி வைக்காமல் இது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் இது வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் அது மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு அது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும், அது வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு இயேசு கிறிஸ்து உப்பையும் இது வெளிச்சத்தையும் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது உப்பும் இது வெளிச்சமும் அது மற்றவர்களுக்கு தான் அது மிக பிரயோஜனமாக இருக்கின்றது. அது வெளிச்சத்தினால் இது வெளிச்சத்திற்கு பிரயோஜனம் இல்லை, அதே மாதிரி உப்பினால் உப்பிற்கே பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது ரெண்டுமே மற்றவர்களுக்கு தான் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றன. இது ரெண்டு காரியங்கள் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. எனவே ரெண்டு காரியங்களைப் போல் நாம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நம்மளுடைய நல்ல குணநலங்கள் அது மற்றவர்களுக்கு தெரியும்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஸோ ஒரு சில நபர்கள் கூறுவார்கள், மற்றவர்களுக்காக வாழக்கூடாத என்றெல்லாம் ஒரு சில பேர் குறிப்பிடுவார்கள். நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம், நமக்காக வாழ வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்றுதான் இங்கே இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நம்மளுடைய அந்த குண நலங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதே தான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவாக நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான சாட்சி. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று குறிப்பிடுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் நம்மளுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவோட சிந்தையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எவ்வாறு மற்றவர்களாக எவ்வாறு அவர் உதவி செய்தார், அவர் எவ்வாறு பேசினார், எவ்வாறு நடந்து கொண்டார், எவ்வாறு தம்மைத்தாமே தாழ்த்தினார், அதாவது தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் கூட தேவனுடைய குமாரனாக இருந்து பரலோகத்திலிருந்த ஒரு நபர் இந்த பூமியில் வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய கால்களை அவர் கழுவினார், அந்தளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அது போன்ற ஒரு தாழ்த்திய ஒரு தலைவன் இந்த உலகத்திலே எங்கேயும் இல்லை. அது போன்ற ஒரு அந்த ஒரு சிந்தையுள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ அதைத்தான் இங்கு பவுல் குறிப்பிடுகிறார். நாம் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இது முயற்சி செய்வோம். ஒரே நாளில் நடந்து விடாது. கூடிய இந்த வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சரியாக வழிநடத்தி நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை போல ஆவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற காரியங்களினால் நாம் இந்த உலகப்பிரகாரமான காரியங்களை வைத்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் செலவிட வேண்டும். இதில் ஒரு கேள்வி வரலாம், இந்த உலகப்பிரகாரமான காரியங்கள் கிடைப்பது நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா, தேவன் தானே தருகிறார் என்றெல்லாம் உங்களுக்கு தோணும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதாவது உலகப்பிரகாரமான காரியங்கள்,
ஒரு வீடு, ஒரு வாகனம், இது மட்டும் நமக்கு இருக்கக்கூடிய வேலை, நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது, இவை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள். அதே நாம் எந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் செலவிடுகிறோம் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சிகளாக இருப்பது. தேவன் நமக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த வீட்டை நம்மளுக்கு நம்மளுடைய சபைக்காக நாம் திறந்து கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டிலிருந்து ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கார், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிருபை, அந்த ஒரு வாகனத்தை நாம் யாராருக்கெல்லாம் நாம் சபைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கார் இல்லாத நபர்களுக்கு நாம் நம் அந்த காரை யூஸ் பண்ண வேண்டும். இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை, அதாவது ஈவு. இந்த பூமியிலே தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கும் காலம் மட்டும் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவேன். ஸோ தேவனுடைய சித்தம் என்னவென்றால் ஒன்று தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில், அதாவது எல்லோரும் ரட்சிக்கப்படவும் நாம் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறேன். எனவே நாம் அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் இந்த உயிர் உள்ளவரை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மளுக்கு இந்த உயிரை கொடுத்துள்ளார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவனால் வருகின்ற ஈவு, தேவனுக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கிருபை. அதை நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் இது பயன்படுத்தும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சாட்சிகளாக நாம் வாழ்கிறோம். இந்த ஒரு காணொளியிலே, அதாவது சாட்சி என்றால் என்ன, அது வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் சாட்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அது வேதாகமத்தில் எதற்காக சாட்சிகளாக இருந்துள்ளார்கள், அதாவது ஆராதனையிலே நாம் ஏன் சாட்சி சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எது உண்மையான சாட்சி, அதாவது எனக்கு கிடைத்த அந்த தெளிவு உங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ தேவன் தாமே இந்த காரியங்களை வைத்து நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சிகளாக வாழும்படி நம் ஒவ்வொருவரையும் பேர் வரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.